நீங்கள் பறஞ்சபடி ஆளுக்கு வேலை வாங்கி கொடுத்து நம்ம இந்த விவாகம் எப்பானு எப்பவான வச்சுக்கலாம். உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறேன் இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் வச்சு யாருகிட்ட இருக்குது? உன்கிட்டயா இல்ல என்கிட்டயா தேடிட்டு இருக்கேன், அதான் டிலே. எனக்கு ஒண்ணு பாவம் பொண்ணு பயந்துட போகுது. எனக்கு இந்த பயம் கழட்டும். இவ்வளவு கழட்டுற போல் இருக்க, என் மானத்தை காப்பாத்திக்கிறேன். சட்டையா லுங்கியா எது முதல்ல? சட்டையை கழட்டுடா. சட்டையாவது இப்ப நீ திரும்பிடா. என்னயா அது? இல்லையே, மூக்குள்ள உன இருக்குது, சௌகரியப்படுமா? நீ திரும்பிடா. குனிடா குனி. ஐயோ ஐயோ, ஒண்ணுமே இல்லையா மச்சோ? வீங்கெடுத்து மச்சோ. இந்த மச்சோ எங்க பரம்பரை மச்சோ. இந்த மச்சம் இருக்கிறவே பெரிய கோட்டீஸ்வரர். ஒன்னும் தெரியாத எங்க அத்தானே கழுகு குத்துற மாதிரி குத்திட்டு போயிட்டாலே அந்த லில்லி கடங்காரி என்ன செய்ய போறாளோ? உங்க அப்பா ராபர்ட் எப்ப வருவாரு? இல்ல ஒரே பதட்டமா இருக்கு, சரியா கவனம் செலுத்த முடியல. அவரு எஸ்டேட் போயிருக்காரு, எப்ப வேணா வருவாரு, சொல்ல முடியாது. ஆமா, இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்களே ராஜசேகர், அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன நீ இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? லில்லி, லில்லி தானே? லில்லி, வேர் ஆர் யூ லில்லி டார்லிங்? ஆ, கமிங் டார்லிங். லில்லி. ஆ, கமிங். ஹாய் டார்லிங். யார் அந்த இடியட் குளிக்கும் போது உள்ள வர்றது? சாரி, யார் அது? என்னோட ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ, எனக்கு அவசரம். நான் சொன்னல்ல பாத்ரூம்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஐ அம் சாரி. பை தி வே, நான் துபாய் போறேன், இமிடியேட்டா போறேன், வரதுக்கு 10 நாள் ஆகும். ஜாகிரதே. ஓகே, ஹேப்பி ஜர்னி. தேங்க் யூ. பை. ஆ, பை பை பை. ஓ, ஏய், உனக்கு குடுமை இருந்தது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா? பொம்பளை மாதிரி நடிச்சு ராபர்ட்டே ஏமாத்திட்டியே. எவ்வளோ நீங்க யாரு? உண்மையை சொல்லுங்க. ராபர்ட் வா அப்பன் தானே? நீ உண்மையை சொல்லு. பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ராபர்ட் ஆட்டி வைக்கிற பொம்மைனா ஆண்மாடியே படவிடாம இங்க அடிமை மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் அந்த கிழவன். நீங்க யாரு? நான் ஒரு லாயர், ஊர் மெட்ராஸ். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராஜசேகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ராபர்ட்டும் ராஜசேகரும் ஒரே ஆள் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ராஜசேகரை கைதி போட்ட நீ உதவி செஞ்சேன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எனக்கும் வந்த காரியம் முடியும். விடுதலை கிடைக்கும்,
ஆனா மறுவாழ்வு கிடைக்குமா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. ராபர்ட்ட பத்தின எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கறேன். என்ன உண்மைகள்? ராபர்ட் கள்ள நோட்டு அடிக்கிறான், அதுவும் இந்த நாட்டு நோட்டு இல்ல, இன்டர்நேஷனல் கரன்சி. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த வீட்டுலதான் இருக்கு. அது இருக்கிற இடம் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த இடத்த உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். என்ன போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே நாம நண்பர்களாகவே பிரிவோம். You rascal! Hands up! உன்னை இப்பவே நாய் சொல்ற மாதிரி என்னால சுட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி சுட்டேனா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மரியாதையா உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்கப்படுறேன். உட்காருங்க சார், உட்கார. ஐயோடா, இதான சங்கதி. கயிறு கயிறு. சேச்சி, கவலைப்பட வேண்டாம். எனக்கு பணக்கார மாப்பிள்ள வேண்டாம். ஞான் இந்த மாமனையை விவாகம் செய்து கொள்ள. எங்கிருந்தாலும் வாழ்க. காலையில அச்சங்கிட்ட பறைஞ்சு கட்ட அவக்கு சொல்லு. சரியோ? எனக்கு உடம்பு பூரா அறியோ. ஏமா, உங்க அப்பா கொஞ்சம் சீக்கிரம் விட்டு விட சொல்லு. எறும்பு கடிச்சு உடம்பு பூரா மச்சமா இருக்குதுமா. கட்டி எங்கன்னு பாடி இருக்குங்களா? இங்க என்ன இன்ஸ்பெக்டர், இங்க கலாட்டா? சார், இவன் தான் சார் ராபர்ட். இவன் தான் சார் லில்லிய கொண்டது. லில்லி இறந்துட்டாளா? என் மகளுக்கு ஹார்ட் வீக். அவளை ரொம்ப ஜாகிரதையா வளர்த்துட்டு வரேன் என்கிட்ட ராபர்ட் அடிக்கடி சொல்லுவானே. இப்ப அமெரிக்கா போயிருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. இந்த துக்ககரமான செய்தியை
அவனுக்கு நான் தான் போன் பண்ணி சொல்லணும். நடிக்கிறான் சார், நடிக்கிறான் சார். இப்பதான் சார் இவனை கட்டுப்பட்டு நான் வந்தேன். எப்படியோ தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்து நிக்கிறான் சார். நீங்க வேணா அந்த இரும்பு பீரவை திறந்து பாருங்க சார். அதுல கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான பிளாக் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட லில்லிய சொன்ன, நீங்க திறந்து பாருங்க பிளீஸ் சார். அவனை கேட்காதீங்க சார், வேணாம் தான் சொல்லுவா. சின்ன பையன் சொல்றான், நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் போங்க. ஏற்பாடு ராஜசேகர பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல அந்த ஆள் ஒரு பெரிய மனுஷன். அவன் பைக்குள்ள கரன்சி மட்டும் இல்ல, கவர்மெண்டே இருக்கு. தகுந்த ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். நீங்களும் அப்படி பேசல, எப்படி அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியாத? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் குமார். அந்த பொண்ணு லில்லி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கான்னு கேரளால இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. பாஸ்டர்ட், அங்கேயும் பணத்தை வச்சு விளையாடி இருக்கான். ஓகே அண்ணா, நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. அவன் ஆதாரத்தோட குற்றவாளி நிரூபிச்சு அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கவர்மெண்ட்டை வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன்.